சுகிதா, இதுவரை நாம் பார்த்தது எல்லாமே வட மாநிலங்களில் விபத்து நடந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதே போன்று வடகிழக்கு மாநிலங்களில் ரயில் விபத்து நடக்கிறது என்று பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு ரயில் விபத்தை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் இந்த சம்பவம் என்ன மெசேஜை சொல்லுது சுகிதா சாரங்கராஜன்? நீங்கள் இதற்கு முன்பு குறிப்பிட்டது போன்ற ரீசன், அதாவது பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல ரயில் விபத்துகள் நடந்திருக்கிறது. கடந்த நீங்க குறிப்பிட்டது மாதிரி, அதாவது ரயில்வே துறைக்கென்று தனியாக பட்ஜெட் போட்ட காலங்கள் என்று ஒன்று இருந்தது. ஆனால் இப்பொழுது பொது பட்ஜெட்டிலேயே அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தனியாக ரயில்வே பட்ஜெட் போடப்பட்ட காலத்திலும் கூட பார்த்தீர்கள் என்றால், அப்ப சாம்பிட்ரோடா தலைமையில் தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதாவது ரயில்வே பாதுகாப்பை, பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் ரயில்வே துறையை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவதற்காகவுமே சாம்பிட்ரோடா தலைமையில் அன்றைக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த குழு வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையையும் பரிந்துரைகளையும் வழங்கியது. அது எதையுமே கடந்த 10 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த சூழலில் தான் நாம் இந்த ரயில் விபத்துகளை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ரயில் விபத்தில் கூட சிக்னல் கோளாறை தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலான இடங்களில் தொழில்நுட்ப கோளாறுகள், சில இடங்களில் மனித தவறுகள் என்று அப்படி இரண்டாக பிரித்துதான் கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற ரயில் விபத்துகளை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக அதாவது இந்த பினான்சியர் பொருளாதார ஆண்டு அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என்றால், 2023-24 இந்த ஆண்டுகளில் மட்டும் 40 ரயில் விபத்துகள் இந்தியாவில் நடைபெற்றிருக்கின்றன. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ரயில்வே ஊழியர்கள் உட்பட 313 பயணிகள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா மத்திய ரயில்வே அமைச்சகத்துடைய அறிக்கையே அதை வந்து சுட்டி காண்பிக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த 10 ஆண்டுகள்ல அதிக ரயில் விபத்து நடந்து உயிரிழப்பு அதிகமா நடந்ததும் இந்த ஆண்டுலதான், இந்த நிதியாண்டுலதான் அதிகமா நடந்திருக்கு. அதாவது மொத்தமா 638 ரயில் விபத்துகள்ல இதுவரைக்கும் 29 ரயில்வே ஊழியர்கள் உட்பட 719 பயணிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. நடப்பு ஆண்டுல மட்டும் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வந்து மேற்கு வங்க மாநிலத்துல வந்து கஞ்சன்ஜங்காவில் நடைபெற்ற ரயில் விபத்துல 11 பேர் உயிரிழந்தது வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடியது. 60 பேர் அதுல காயமடைந்தாங்க. அதை விட மிகப்பெரிய அளவுல நாம கவனிக்கக்கூடியது, நம்ம சென்னை கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து ஒடிசா அருகே தடம் புரண்டது. அதுல 293 பேர் வந்து உயிரிழந்தாங்க, 1200 பேர் காயமடைந்தாங்க. அதன் பிறகு 2020 இதற்கு முன்பு மத்திய பிரதேசத்துல ஒரு சரக்கு ரயில் 10 பேர் உயிரிழந்தது. 2018 பஞ்சாப்ல 2 ரயில்கள் தீ பிடித்ததுல வந்து ஒரு 60 பேர் உயிரிழந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் இப்படியான ரயில் தடம் புரளுதல், ரயில் தீப்பிடித்து எரிதல், ரயில் பெட்டிகள் இடையேயான மோதி தீ விபத்து ஏற்படுறது இப்ப நடந்திருக்கிற மாதிரின்னு பல ரயில்வே தொழில்நுட்ப கோளாறுகள் மூலமாகவும் சிக்னல் கோளாறுகள் மூலமாகவும் ரயில்வே பெட்டிகளை மேம்படுத்தாததன் காரணமாகவும் நிறைய விபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கறத தான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே துறை அமைச்சகத்துடைய அறிக்கையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இணைப்பில் வந்து விரிவான தகவலை பதிவு செய்ததற்கு நன்றி சுகிதா சாரங்கராஜன்.